वेधोहरीस्तु विहर्त विंध्य भूधरे हर प्राणेशरी वंदे हंत्री विबु विद्वा अभ्यर्थन सरसीहसंभवस्ता भगवदक्षिपिदान लीरां विरी विपदपागमने पुरास्ता मधुकर्ीं निर्जरेशु निहतेजशक्तिलेशतिता किल लोकगुप्त संपन्नशस्त्रिकायुधस्थ मत पुरस्तात् प्राणेय शैल तनयातनु कांति संपत्कोशोदिता कुवलय छ विचारु देह नारायणी नमद विहिप्सित कल्पवल्ली सुप्रीतिमा वहतु शुंभ निशुंभ हंत्री विश्वेश्वरीति महिषांत करीति यस्य नारायणेत्यपि च नाम अभिरंकितानि सूक्तानि पंकज भुवाच दृष्टानि पावक शिवं भजेतां उत्पत्ति दैत्य हननस्तवनात्मकानि संरक्षकाण्यखिल भूतहिताय सूक्तान्यशेषनिगमान्तविदः पठन्ति तां विश्वमातरमजस्रमभीष्टवीमि ये वैप्रचित्तपुनरुत्थितशुम्भमुख्यैः दुर्भिक्षघोरसमयेन च कारितासु आविष्कृतास्त्रिजगर्तार्तिषुरूपभेदाः तैरं विकासमभिरक्षतु मां विपद्भ्यः <coughs> सुक्तं यदीयमरविन्दभवादिदृष्टम् मावर्त्यदेव्यनुपदं सुरथः समाधिः द्वाप्यवापतुरभीष्टमन्यलभ्यं तामादिदेवतरुणीं प्रणमामि मूर्ध्ना माहिष्मतीतनुभवं च रुं च हन्तुम् माविष्कृतेर्निचरसादवतारभेदैः अष्टादशाहतनवाहतकोटिसङ्ख्यैः अम्बा सदासमभिरक्षतु माम्बिपद्भ्यः एतच्चरित्रमखिलं लिखितं विह स्याः सम्पूजितं सदन एव निवेशितं वा दुर्गं च तारयति दुस्तरमप्यशेषं श्रेयः प्रयच्छति शतः सर्वमुमां यत्पूजनस्तुति नमस्कृतिभिर्भवन्ति प्रीताः पितामहरमेश हरास्त्रयोऽपि तेषामपि वपूषि वपुंषि तामीश्वरस्य तरुणीं प्रपद्ये कान्तारं मध्ये दृढ लग््न तया वसन्नामग्नाश्च वारिधि जले रिपुभिश्च रुद्धाः अस्याः सामे सदास्तु हृदि सर्वजगत्सवित्री बन्धेवधे महति मृत्युभये प्रसक्ते नित्यक्षये च विविधे च महोपतापे यत्पाद पूजनमिह सामे समस्तजननी जननी शरणं भवानी बाणासुरप्रहितपन्नगबन्धमोक्षस्तद्बाहुतर्पलदलनादुषया च योगः प्राद्युम्निनादृतमलभ्यत यत्प्रसादात् सा मे शिवासकलमप्यशुभं क्षिणोतु <coughs> <coughs> पापः पुलस्त्यतनयः पुनरुत्थितो माम् अद्यापि हर्तुम् अयम् आगत इत्युदीतं यत्सेवन्येन भयमिन्दिरयावधूतं ताम् आदिदेवतरुणीं சரணம் கதோஸ்மி இங்க வந்து ருக்மிணியனுடைய சரித்திரத்தை வந்து இண்டிகேட் பண்றார் ஆனா ருக்மிணின்னு சொல்லாத இந்திரான்னுட்டு அங்க லக்ஷ்மியனுடைய அவதாரமா அஹ் லக்ஷ்மி ருக்மிணியா அவதாரம் எடுக்கும் பொழுது சீதையா இருந்தப்போ ராவணன் பண்ண ஒரு அஹ் ஆஹ் இது அவன் என்ன ஒரு கஷ்டத்தை கொடுத்தானோ அதே மாதிரி இங்க சிசுபாலனா ராவணன் வந்து அவதாரம் எடுத்து அதே காரியத்தை பண்ண போறானேன்னுட்டு ருக்மணி ருக்மிணி பயந்துண்டு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறா அந்த பயத்தை யா எந்த அம்பாள வந்து நமஸ்காரம் பண்ணத்தினால சேவ புரிஞ்சதுனால இந்திரா லக்ஷ்மியினுடைய பயமானது போக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட ஆதி தேவ தருணியும் சரணம் கதோஸ்மிங்கிற இதுல வந்து ஒவ்வொரு ஜென்மாவிலையுமே அந்த ஜென்மாவில் வந்து எப்படி சீத வந்து கஷ்டப்பட்டாலோ புலஸ்திய தனையகா புலஸ்திய மகர்ஷியினுடைய தனையகா பிள்ளையான பாப்பகா அவர் பேரை கூட இங்க ராவணன்னு சொல்லாத பாப்பகாங்கிறது பாப்ப உருவமாக பர்சானிபிகேஷன் அப்படியே வந்து பாப்பம் வந்து ஒரு உருவெடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராவணன் புலஸ்திய தனையகா புனருத்திதா மறுபடியும் எழுந்துட்டான் மாம் என்னை அத்யாபி ஹர்த்தும் அயம் ஆகத்தா என்னை அத்யாபி அப்படின்னா இன்னிக்கும் அன்னைக்கு எப்படி என்னை இழுத்துண்டு போனானோ ராவணன் அதே போல இன்னிக்கும் ஹர்த்தும் என்ன அழிச்சுண்டு இப்ப தூக்கிண்டு போகிறதுக்காக அயம் ஆகத்தகான்னு சிசுபாலனை பார்த்து இதி உதீதம் பயம் அப்படின்னு உதித்தம்னா எழுந்த உதித்தம்ங்கறதுக்கு உதிதம்னு போடுறார் சோ அப்டின்னு எழுந்த அந்த பயமானது அதை எத் சேவனேன தத்து பயம் அவதூதம் இந்திரயா இந்திரயா லக்ஷ்மியினால் இந்தியா லக்ஷ்மி லக்ஷ்மியினால எந்த ஒரு பயமானது அவதூதம் போக்கடிக்கப்பட்டதோ எதனால யத் சேவனேன யஸ்யா சேவனேன எந்த அம்பாளுடைய சேவையினால் எந்த அம்பாள சேவிச்சத்துனால லக்ஷ்மி சாக்காத் லக்ஷ்மினுடைய பயமே போச்சோ அப்படிங்கிற ஒரு நிமிஷம் உம் ஓகே பாபம் புலஸ்திய தனையாக புனக உத்தித அந்த பாபம் உருவம் கொண்ட அந்த புலஸ்திய தனையாக வணன் ஆனவன் புனகா உத்தி தகா மறுபடியும் ஒரு பயம் எழுந்தது அவன் என்ன ஹர்த்தும் மாம் அத்தியாபி ஹர்த்தும் தக அதோ இங்க வந்துட்டான் சிசுபாலன் ஏன்னா சிசுபாலனுக்கு கொடுக்கறதுன்னு அவ அப்பா தீர்மானம் பண்ணிட்டார் அப்பா இல்ல அஞ்சு அண்ணாக்கள் அதுல ருக்மி எல்லாருக்கும் வந்து சிசுபாலனுக்கு தான் வந்து கொடுக்கணும் இந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவ வந்து தீர்மானம் பண்ணிட்டான் அதனால அவன் வந்திருக்கான் இவளை தூக்கின்னு போகறதுக்கு இவளுடைய ஒரு ஒரு இது இல்லாத பர்மிஷன் இல்லாத அதுக்காக வந்திருக்கா அவ உம் சோ இதுல வந்து இந்திராங்கிறது இந்திரா இல்ல இந்திரான லக்ஷ்மி இந்திராணின்னு வந்ததுன்னா தான் அங்க வந்து இப்ப சதி தேவிக்கு போகும் இந்திரனுடைய மனைவிக்கு போகும் வேற இந்திராங்கிறது அம்பாளுக்கு அஹ் லக்ஷ்மிக்கு யத் சேவனேன இந்திரயா பயம் அவதூதம் உதீதம் பயம் அவதூதம் எந்த அம்பாள சேவை புரிஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு பயமானது போக்கடிக்கப்பட்டதோ தாம் ஆதிதேவ தருணி ஆதிதேவ தருணிங்கிறச்சு அஹ் பரபிரம்ம மகிஷிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல இதுல வந்து அல் நாமத்துல சொல்றச்சு லோபா முத்ராச்சிதா லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலாங்கிற இடத்துல ஆஹ் அந்த ஆதிதேவ தேவ தருணிங்கிறதுக்கு சொல்றேன் ஆதி தேவங்கரைச்சு இந்த பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய தருணி மகிஷியா பட்ட மகிஷியா இருக்கக்கூடியவள் தருணின இளம் பெண் அங்க ஆதிதேவ தருணிங்கிறது அந்த பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய மாயாஸ்வரூபியா இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு அப்படியே ஒரு ஒரு விளையாட்டா அவ பார்த்துட்டு இருக்காளாம் லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலாங்கிற லோபாம் அத பிரிக்கிறச்ச எப்பவுமே நம்ம சொல்றச்சே லோபா முத்ராஜிதா லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா அப்படின்னு பிரிப்போம் அத வந்து லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலாங்கிறது ஒரு நாமா அந்த இடத்துல லீலா விளையாட்டாக கிளிப்தானா அப்படியே அந்த பிரம்மாண்ட மண்டலத்தை அப்படியே செஞ்சு விடுறா ஏன்னா அம்பாள் தானே அந்த முபுருமமாக அம்பாளுடைய சக்தியினாலதான் சிருஷ்டியானது வளர்ந்தது அம்பாளுடைய சக்தியினாலதான் இங்க வந்து நாராயணர் பல அவதாரங்கள் எடுத்து அவரால் பண்ண முடிஞ்சது அவளுடைய சக்தியினாலதான் பிரளயங்கிறதும் ஏற்படுறது இங்க என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல ஆஹ் பார்த்து பாத்து வச்சிருந்தேன் ஆஹ் ஒரேஷம் விதி விஷ்ணு முக முக விதி விஷ்ணு பிரமுக அமர அமர உதயஸ்தி நாசேஷு சிவகா அப்படி அநீஸ்வர சிவன் கூட ஈஸ்வரத்துவம் அவனுக்கு கிடையாதான் அந்த இடத்துல சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துலயுமே என்ன ஜெகதம்ப தவ து அயம் கிரமஹா உன்னுடைய இந்த கிரமம் எப்படின்னா க்ஷணம் உத்தாலக புஷ்பவஞ்சிகாங்கிற அந்த இந்த புஷ்பத்தை பறிச்சு இன்னொருத்தர் தூக்கி போடுறது இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு வந்து உத்தாலக உத்தாலகன்னு ஒரு டைப் ஆஃப் புஷ்பம் அதை எப்படி நம்ம பூ பறிக்கிறதுக்கு என்ன பெரிய எஃபர்ட் எடுத்துப்போமா என்ன மேலே இருந்து எங்க இருந்தோ இது பண்ணணும்னா சரி அந்த காலத்துல எல்லாம் வந்து புஷ்பம் எங்க பார்த்தாலும் மரங்கள் பூத்து குலுங்கிட்டு இருந்தது அப்போ அப்படி சும்மா அப்படி எடுக்கிறது அது தூக்கி போடுறது நிறைய இடத்துல இந்த ஹம்பி மாதிரி இடத்துல எல்லாம் எங்க ஸ்கல்ப்சர்ஸ் உங்களுக்கு இருக்கோ நம்ம ஊர்ல அங்கெல்லாம் வந்து இந்த ஷால ஒரு ஒரு ஸ்கல்ப்சர் ஒன்னு உண்டு அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு மரத்தினுடைய கலையை பறி வளைக்கிற மாதிரியும் அதுல இருந்து புஷ்பத்தை எடுத்து இன்னொருத்தர் மேல போடுற மாதிரியும் இது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டு போல அங்க வந்து அஹ் பாஸ்கர் ராயர் சொல்றார் அம்பாள் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணதுங்கிறது லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா ஒரு வெறும் ஒரு விளையாட்டு அவளுக்கு அவ்வளவுதான் அதனால ஆதி தேவ தருணியும் சரணம் கதோஸ்மி அப்பேற்பட்ட அம்பாளுக்கு நான் அம்பால நான் சரணம் அடைகிறேன் அதுல வந்து ஆஹ்

ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு சிசுபாலன் வந்து நின்னுட்டான் எப்படியாவது அவனை வந்து தாண்டி கிருஷ்ணன் வந்து நம்மள வந்து ஐஷன் போயிடணும் அப்படின்னு அவளுக்கு மனசு அதனாலதான் அவன் லெட்டரும் அங்கதாபம் அவனுடைய ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் அவனுடைய ரூபத்தை பார்த்த உடனே எப்படி மனசுல அவன் வந்து உடனே பூந்து என்னுடைய மனசுல இருந்து என்னுடைய அந்த தாபத்தை அவன் போக்கணும் என் மனசானது அவனிடத்துல லைச்சுடுத்து அவன் எப்படிப்பட்டவன் தெரியல இவளுக்கு ருக்மிணிக்கு அதனால ஒரு பிராமணன் லெட்டர் அனுப்புறா அவன் வர்றதுக்கு இவளுக்கு வர வரைக்கும் இவளுக்கு வந்து பொறுக்க முடியல வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த சமயத்துல என்ன நடக்கிறதுங்கிறத சொல்றார் பாகவதே ருக்மணி உத்வாகார்த்தம் சமாகம் சமாகத்திய கிருத அபியுதயிக்கம் சோ ருக்மிணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சிசுபாலன் வந்து தயாரா நிக்கிறான் ஏன்னா ருக்மிணியோட அப்பா அண்ணாக்கள் எல்லாருமா சேர்ந்து பீஷ்மர் அவருடைய அப்பா அஹ் அஹ் இது அண்ணாக்கள் எல்லாம் ருக்மி மத்தவன் எல்லாம் எல்லாருமா ரெடி பண்ணி அவளுக்கு கல்யாணத்துக்காக அந்த சிசுபாலன்னு வந்து நிக்கிறான் கிருத அபியுதயம் அபியுதயம் கரைச்சி அவனுக்கு அந்த மங்கள காரியங்கள் எல்லாம் ஆயிடுத்து இந்த இது கட்டுறது ஆஹ் அது என்ன சொல்லுவா இந்த கயத்துல ஒரு கையில ஒரு கயிறு கட்டுவா அதெல்லாம் ஆயி அனந்தர தினே அடுத்த நாள் ருக்மிணியும் உத்வோடும் உத்யுஞ்சானம் சிசுபாலம் ருக்மிணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சிசுபாலன் அப்படி நடந்து வர்றச்சு அன்வியந்தியாக அவனை பின்தொடர்ந்து போகணும்னு இவளும் ரெடி ரெடியாகச்சே எப்படி அந்த சமயத்துல அவன் தூக்கிட்டு போகணுமான் கண்ணன் ஆஹ் பிரசஹ்ய ஹரணார்த்தம் ஏன்னா அது வரைக்கும் அவ அப்படியே வந்து ஒரு இந்த கேஜ்ல இருக்கிற ஒரு ஒரு பறவையை எப்படி பாதுகாப்பாலோ அந்த மாதிரி இந்த அந்த புறத்துல இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாரும் வந்து இருப்பா அவளை ப்ரொடெக்ட் பண்ணின் இருப்பா இவாளை மீறி கண்ணன் வந்து ருக்மணி அழிஷண்டு போகணும்னா இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த புறத்துல இருக்கக்கூடியவா எல்லாரையும் கொன்னுட்டு தான் போகணும் அதை அவாய்ட் பண்றதுக்கு இவளையே ஒரு வழியை கொடுப்போம் நான் கார்த்தால வந்து தேவியை உபாசனை பண்றதுக்காக கிரிஜா மந்திரத்துக்கு போவேன் அந்த சமயத்துல நீ வந்து என்ன தூக்கின்னு போயிடுவோம்பா ஒரு ஐடியா கொடுப்போம் ஆஹ் என்ன அந்த அனிஹத்திய பந்துன்னு பந்துக்கள் எல்லாம் நீ வந்து கொல்லாம துவாமுத்வகே கதம் நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நீ ஒருவேளை யோசிச்ச என்ன கண்ணா பூர்வேத்யூஹு நான் மகதி குலதேவ யாத்திரா நடக்கும் அந்த இடத்துல கிரிஜா முபேயாது ஒரு புது கல்யாணமாகற பெண்ணு வந்து கிரிஜா பார்வதியை போய் நமஸ்காரம் பண்ணணும்னு இருக்கு முறை அதை நான் பண்ணுவேன் அந்த சமயத்துல பிரசஹ்ய ஹரணார்த்தம் கிருஷ்ண ஆகமனம் கண்ணன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா இவ ஏன்னா சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் நடந்து போகணும் அப்படி போயின்ட்டு இருக்கிறச்சே பிரசஹ்ய ஹரணம் அப்படியே தூக்கின்னு போகணும் பிளான் போட்டிருக்காளே அவ கிளீனா இருக்குமணி பிளான் போட்டு கொடுப்போம் லெட்டர்ல சிந்தா வர்ணிதா அதுக்காக வெயிட் இருக்கா இவன் வருவானா மாட்டானா அப்படின்னு அவளுக்கு ஒரு கவலை ஏன்னா இன்னும் அந்த பிராமணர் வந்து சொல்லல கிருஷ்ணன் வந்து காத்துருக்காங்கிறத அந்த முந்தின நாள் இவளுக்கு வந்து அளபாயறது மனசு அப்போ வர்ணிக்கிறார் பீஷ்ம கன்யா வராரோஹா காங்ஷந்திய ஆகமனம் ஹரேஹே ஹரி கண்ணன் வர்றது கண்ணனுடைய வருகைக்காக அப்படியே காங்ஷந்தி வெயிட் பண்ணிட்டுருக்கா பீஷ்ம கன்யா பிரத்யாபத்தி அபஷ்யந்தி த்விஜம் ச அச்சித்தயது ததா த்விஜம் பிரத்யாபந்தி அவ திரும்பி வந்த ஒரு பிராமணர் வந்து திரும்பி வரல அதை பார்க்காததுனால அவளுக்கு வந்து கவலை வந்திருக்கு அஹோ த்ரீ ஆம அந்தரிதா உத்வாகாமே அல்பராதசா ராதஸ்னா பாக்யம்னு அர்த்தம் அல்பராதஸ்னா குறவான பாக்கியம் ரொம்ப பாக்கியசாலியே இல்லைன்னா மூணு நாள்ல கல்யாணம் அவன் வரப்போறானா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியல என்ன பண்ணுவேன் நான் ஆகச்சதி அரவிந்தாட்சா அவனோ வரக்கானோ கண்ணன் ந அகம் வேத்மி அத்த காரணம் எனக்கு இங்க காரணமும் புரியல சோ அபி ந ஆவர்த்ததே அத்தியாபி மத் சந்தேஷகரா த்விஜா என்னோட சந்தேஷத்தை எடுத்துன்னு போன அந்த பிராமணரும் இன்னும் திரும்பி வரல அபிமயி அனவத்திய ஆத்மா திருஷ்டுவா கிச்சிது ஒருவேளை அனவத்தியாத்மா அப்பழுக்கற்ற என்னிடத்துல ஏதாவது ஒரு ஒரு அருவறுப்புக்குண்டான ஒரு பார்த்துட்டானோ அதான் இதுவரைக்கும் சேதி இல்லையோ வெரி நேச்சுரல் ஃபார் ஒன் ஹூ கோஸ் த்ரூ அது என்ன பியூட்டிஃபுல்லா வியாசர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு என்னிடத்துல ஏதாவது ஒரு தவறு கண்டுட்டானா இல்ல ஒரு அருவருப்பான விஷயத்த கண்டுட்டானா அவன் வரலையே இன்னும் அப்படி ஒருவேளை திருஷ்டுவா பாத்துட்டு மத் கிரகணே நூனம் ஆயாதி அப்படி பாத்துட்டானா கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் வரமாட்டான் துர்பகாயே தாத்தா ந அனுகூலா மகேஸ்வர பிரம்மா எனக்கு ஒழுங்க விதி எழுதல நிச்சயமா வந்து மகேஸ்வரனும் இதுக்கு அனுகூலம் இல்லை நாராயணனை பத்தி ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் ஏன்னா கண்ணன் வரானோ வரலையோ ஆறு கண்டான்னுட்டு இருக்கா இவ அதனால சரணம் யாரு தேவிசா விமுகி கௌரி ருத்ராணி கிரிஜா சதி ஒருவேளை அந்த தேவியும் எனக்கு வந்து விமுகியா இருந்துட்டாளோ அப்படின்னு கடைசியில வைக்கிறான் அந்த லைன ஏற்கனவே வந்து தாதா விமுகா மகேஸ்வரஹா ந அனுகூலஹா தேவிசா விமுகி ஆனா ருத்ராணி கௌரி கிரிஜா சதி பட்ட அம்பாளும் என்ன இருந்து முகத்தை திருப்பிட்டாளா அப்படின்னு கவலை இவளுக்கு ருக்மிணிக்கு தத்தாகா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கிருஷ்ண ஆஹ்வானாய பிரேஷித்தே பிராமணைய பிரத்யாகத்திய கிருஷ்ணன் வருவானா மாட்டானானு சொல்லி இந்த செக்ஷன் வந்து கண்ணனுக்கு லெட்டர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அத்தியாயத்துல இருக்கு இதெல்லாம் அவ கவலைப்படுறது வெயிட் பண்றா கண்ணன் கிட்ட போய் அவன் வந்து லெட்டரை கொடுத்துட்டு என்ன நடக்க போறதோங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு அத்தியாயம் தாண்டி சோ கிருஷ்ண ஆஹ்வானாய பிரேசித்தே பிராமணே பிரத்யாக கண்ணனை கூப்பிடுறதுக்காக அஞ்ச அந்த பிராமணன் வந்து திரும்பி வந்த உடனே பலதேவ சகிதம் கிருஷ்ணம் சமாகதம் நிவேதித்தவதி அங்க எல்லையில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கண்ணன் பலதேவரோட கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ருக்மிணிகிட்ட சொல்லியாச்சு சோ பிரகிருஷ்டாயா ருக்மிணியாக கிருதம் தேவி ஆரதா உடனே சந்தோஷம் கிளம்புறா எல்லாரோடையும் அந்த புரத்துல இருக்கிறவா எல்லாரோடையும் கூட நேர அம்பால வந்து தரிசனம் பண்றதுக்காக கிளம்புறா கன்னியாச்ச அந்த புரம் பிரக பிராகாத்து பட்டைஹி குப்த அம்பிகாலயம் பட்டைகி சகா பிராகாத்து அந்த புறத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேந்து பட்டைகி வாரியர் அங்க கூட இருக்கிறவ அவளுக்கு காவல் காவலாளிகளோட கூட உன்னுடைய ஆலயத்துக்கு எப்படி போறான்னா பத்யாம் விநீர்யயோ கால்நடையா நடக்கிறா பவானி பாத பல்லவம் திரஷ்டும் அம்பாளுடைய பாத கமலங்களை பார்ப்பதற்காக பவானி பாத பல்லவம் திரஷ்டும் பத்யாம் விநீர்யோ கால்நடையா நடந்து போனா பெரிய பேரவர் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரதத்துல ஏறி பல்லக்கில ஏறி போகல இத்தம் வர்ணிதம் இவ்வாறு அங்க நிறைய யார் யாரெல்லாம் வந்தா கூட அஹ் இருந்தவாள் எல்லாம் எப்படி இருந்தாங்கறது வர்ணிப்பெல்லாம் இருக்கு வர்ணனை எல்லாம் இருக்கு ஆசாத்திய தேவ சதனம் தௌத பாத கராம்பூஜா கைகால் எல்லாம் அலம்பிட்டு ந கால்நடையா வந்தாளோ இல்லையோ கோவிலுக்கு இன்னைக்கும் அந்த பழக்கம் அதுதான் கோவிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அங்க வந்து கால் அலம்பிட்டு உள்ள போறோம் திரும்பி வர்றச்சே கை கால் அலம்பிக்கிறது இல்ல சிவங்கோவில் ஒண்டிதான் இப்படி கையை தட்டிட்டு தூசிய தட்டிட்டு போறது ஆஹ் ஆசாத்திய தேவ சதனம் பாத கராம்புஜா உபஸ்பிருஷ்ய சுச்சிகி சாந்தா பிரவிவேஷ உபஸ்பிருஷ்யங்கிறச்ச ஆப்போபஸ்பிருஷ்யன்னுட்டு என்ன ஒரு விதிமுறைகள் உண்டோ அதை பண்ணிட்டு சாந்தா மனசு ஏன்னா இப்ப கவலையே இல்லையே சிந்தை எல்லாம் ஆயிடுதோ இல்லையோ ஏன்னா கண்ணை வெயிட் பண்ணிட்டு இருக்கா தான் இல்லையோ அதனால வந்து கவலையே இல்லாத அவ வந்து உள்ள சாந்தா பிரவிவேஷ அம்பிகாந்தம் பாலாம் விதிக்யாக விப்ரயோஷிதா பவானிம் வந்தயான் சக்ரு பவபத்னீம் பவான்மிதாம் இங்க வந்து பவானிங்கிற அம்பால நமஸ்காரம் பண்றதுக்கு அங்க விதி தெ பல பிராமண பெண்கள் அங்க இருந்த நமஸ்காரம் செய்வும் முறையை கற்றுக் கொடுத்தார்கள் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னுட்டு வந்தயான் சக்ருஹூன்னு நிஜந்தத்துல போடுறார் காசல் அவளை நமஸ்காரம் பண்ண வச்சா யார அம்பாளை பவானியும் பவ பத்னியும் ஏன்னா அங்க வந்து அவர் வரார்னு தெரிஞ்ச உடனே இப்படி எழுந்து ஓடுறாளோ இல்லையோ அம்பாள் சொன்னேன் இல்லையா கிரீடம் வைரிஞ்சியும் பரிகரப்புற கேட்டு பவசிய அவர் வரார் அப்படின்னா உடனே அம்பாள் எங்கே அப்படி ஓடுறா அந்த அதனால பவ பத்னி பவ அன்விதாமங்கரிச்சு பவங்கரிச்சு இங்க வந்து சுபம் அல்லது இந்த சம்சாரத்தை கொண்டவள் சம்சாரம் பூரா இந்த ஜகத்தை பூரா அன்விதாம்னு ஜகத்துடன் கூடினவளாக இருக்கா மாயாஸ்வரூபியா இருக்கா அம்பாள் மாயாஸ்வரூபியா இருக்கிறதுனால அப்பேற்பட்டவளை பவ பத்னியை நமஸ்காரம் செய்தாள் நமசே து அம்பிகே அபிக்ஷ்ணம் ஸ்வசந்தான யுதாம் சிவாம் குழந்தைகளோட இருக்கக்கூடிய உன்னை நான் நமஸ்காரம் செய்கிறேன் எதுக்கு பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணகா தது அனுமோதிதான் தது அந்த கண்ணன் எனக்கு வந்து ஒரு பதியாக வரணும் அப்படின்னா அந்த இது மாதிரி அதாவது ஆஹ் அபியர்த்தனேன சரசீரூக சம்பவசிய தெக்கோதிதா பகவதக்ஷி பிதான லீலாங்கிற இடத்துல அம்பாள் வந்து ஒரு பிரேரக்கியா இருக்கான்னு சொன்னார் இல்லையா பிரேரணாவா இருக்கா அந்த மாதிரி இங்கேயும் எப்படி அனிருத்தன் வந்து வேண்டிக்கிறான் நீ போய் கண்ணனுக்கு வந்து ஒரு என் பேர்ல என்னை வந்து காப்பாத்தணுங்கிற ஒரு புத்தி அணி குடு அவனுக்கு அசிய பாவம் குறியாத்துங்கிறான் அதே போல இங்கயும் கண்ணன் எனக்கு வந்து என்னிடத்தில் எனக்கு பதியா வரணுங்கிறத நீ வந்து எனக்கு கொடுக்கணும் பூயாத் பதிஹி மே பகவான் கிருஷ்ணா அத்த கிருஷ்ணே சுவ விவாக உத்கண்டயா சமாகதே அபி கண்ணனோ வந்துட்டான் இங்க எதுக்கு இப்ப அம்பாள் போய் நமஸ்காரம் பண்ணோம் அதான் அங்க நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் கவலை வர்றச்சே மாத்திரம் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தேன்னு வந்து நம்ம சண்டை போடுறோமே தவிர ஏன் இங்க இந்த நல்லது கொடுத்தேன்னு போய் அம்பாள்கிட்ட சண்டையும் போடுறது இல்ல எனக்கு நிறைய நல்லது குடுத்தியே தேங்க்யூனு சொல்றது கிடையாது நம்ம கெட்டது வச்சே மாத்திரம் நம்ம போய் கேட்கிறோம் ஆனா இங்க பாருங்க ஸ்வ விவாக உத்கண்டையா இவளை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கண்ணன் வந்து அங்க நின்று இருந்த பொழுதிலும் ருக்மணி போய் அம்பால நமஸ்காரம் பண்றா என் மகத்தியா பக்தியா சமாராதன பூர்வகமேவ பிரார்த்தனம் கிருதம் தத் கிருஷ்ணசிய ஸ்வ விஷய பிரீத்தி ஸ்தைரியார்த்தம் சம்பாவித சகல விக்ன நிவாரணார்த்தம் ஒருவேளை விக்னங்கள் ஏற்பட்டதே ஆனால் அந்த விக்னத்தை போக்கணுங்கிறதுக்காக பண்ற எவ் பூர்வம் லக்ஷ்மியாக சீதாவதாரு இப்போ ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு வர்றாரு நமக்கு வந்து அப்பதீக்ஷிதரோட வியாக்கியானம் வந்து ஒரு தனியே டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு ஏன்னா முதல்ல வந்து பாகவதத்துல இருந்து ஃபுல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஸ்லோகத்துல நான் என்ன அர்த்தம் சொல்றேங்கிறத அவர் சொல்றாரு எந்த ஒரு அஹ் ஜெய விஜயால ஒருத்தர் தான் வந்து பூ ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்தரனா பிறக்கிறார் யா பூர்வம் லக்ஷ்மியாக சீதாவதாரே சீதா சீதாவதாரத்துல ஹர்த்தா ராவணா சீதையை வந்து தூக்கிண்டு போனானோ ராவணன் சயேவ சிசுபாலகா பூத்வா அவனே சிசுபாலனாக இருந்துண்டு ருக்மிணி அவதாரே ருக்மிணியனுடைய அவதாரம் ருக்மிணியாக அம்பாள் லக்ஷ்மி அவதாரம் எடுத்த பொழுது అవల ఏతన్మూలం ఆగతన్మూలం కృష్మ్యా ఉత్త ప్రకారేణ శ్లోకే నిబద్ధం ఇదా నా భయం పోట్రికే కృతం సమారాధనం శివ గణపతి కార్తికేయ సహిత రూపాయా ఇందడతల వంద స్వ సంతానయుతాం శివాం அப்படின்னு கேட்டுக்கிறச்சி அந்த இடத்துல வந்து சிவன் கணபதி கார்த்திகேயன் மூணு பேரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பவானிங்கிற உருவமா இருந்தா போ இருந்த பவானிங்கிற தேவியதான் வந்து நமஸ்காரம் பண்றா நது தூ கிரியாசக்தி பிரதான துர்கா ரூபாங்கிற ஆனா அங்கேயே வந்து ததாபி அபேதாது தத் ரூபானுசந்தானேன ஸ்தோத்திரம் கிருத்தம்ங்கிற இது பவானிங்கிற சிவனோட இருக்கக்கூடிய கணபதியோட இருக்கக்கூடிய கார்த்திகேயனோட இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபமா இருந்தா கூட துர்கைன்னு கிரியாசக்தி பிரதானமா இருக்கக்கூடிய துர்கா சப்தசதியில் சொல்லக்கூடிய தேவியா இருந்தா கூட வித்தியாசம் கிடையாது அபேதாத்துங்கிற ஏன்னா சப்தசதியில் வந்து வித்யா சமஸ்தா தவதேவி பேதாக ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத்சு துவயைகையா பூரிதம் அம்ப ஏதத்து காதே ஸ்துதி ஸ்தவ்ய பராபரோப்தி உன என்ன ஸ்தோத்திரம் நான் பண்றது யாரு வசதி யாரு குறைச்சல்னு இங்க வந்து ஸ்தவ்யம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய இடத்துல பரம் அபரம்ங்கறதை பத்தி இங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அம்பாள் வசதியா சரஸ்வதி வசதியா லக்ஷ்மி வசதியான்னு நம்ம வந்து கேக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா சமஸ்தாக வித்யாஹா எல்லா வித்தைகளும் தவ பேதாஹா ஹே தேவி தவ தேவி பேதா அது மாத்திரம் இல்ல பெண்கள் முழுக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண் ஸ்வரூபமுமே துவயா ஏகையா பூரிதம் அம்ப ஏத்தது ஜெகத் நீ உண்டி இந்த ஜெகத் பூரா வியாபிச்சிருக்க அம்மா சக்தி இதுல வந்து தே ஸ்துதி உன்னுடைய ஸ்துதி வந்து யார வசத்தியா சொல்றது யார குறைச்சலா சொல்றது நீங்க வந்து ஒரு பிரசக்தியே இல்லைங்கிறார் சமஸ்தா தவதேவி பேதாக ஸ்திரிய சமஸ்தாக சகலா ஜெகத் சு துவையை கையாபூரிதம் அம்ப ஏத்தது வந்து கோபிகைகள் கடைசியில வந்து வேதத்துக்கு முன்னாடி இந்த கோபிகைகளை வச்சு ஒரு ஒரு பெரிய வந்து இந்த இந்த சூடாமணி வைக்கிற மாதிரி வச்சிருக்கார் இந்த கோபிகைகளை எனக்கு எனக்கு தோணும் பர்சனல்ங்கிறதுனால கிருஷ்ண பரிகிரக லாபார்த்தம் அஹ் கோபகன்யாவி கிருதம் துர்கா தேவி ஆராதனம் பாகவதோக்தம் சங்கிருண்ணாதி அதுல வந்து ஆஹ் ஹேமந்தே மாசேன்னு சொல்லி அங்க வந்து ஒரு கௌரி விரதம் மேற்கொள்றாது கோபிகைகள் அந்த ஒரு இத வந்து இங்க சுருக்கமா சொல்றாரு கண்ணன் எனக்கு பத்தியாக வரணும் அப்படின்னு கேட்டுண்டு கோபிகைகள் பண்ணக்கூடிய ஒரு விரதம் ஒரு மாச கணக்கு அந்த விரதம் பண்றா அதுக்கப்புறம் கண்ணன் வந்து சரின்னு சொல்லி பதியா இருக்கேன்னு சொல்றார் அத ஒரு ஒரு சுருக்கமா இந்த ஸ்லோகத்துல சொல்றார் பரிகிரகம் ஆஷு அவாப்பு கோபாங்கனாக கிள எத் அர்ச்சன புண்ணிய மாத்திரா சாமே சதா பகவதி பவத் பிரசன்னா அம்பாளுடைய ஒரு பிரசன்ன முகம் அப்படி இருந்து இருக்கணும் அந்த ஒரு ஒரு ஹரைசன்ல நமக்கு அந்த அதை நினைச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து ஒரு ஒரு சாந்தம் வந்து அப்படி உட்காந்துரும் தியானஜம் எந்த ஒரு பரம்பொருளானவன் அச்சுதா தியானஜம் சுகம் அனந்த புண்ணிய அவாப்பியம் சாட்சாத்து தம் அச்சுத பரிகிரகம் ஆசு அபாபு அச்சுத பரிகிரகம் அச்சுதனோட அச்சுதன தன்னுடைய நிலையிலிருந்து விலகாதவன் எப்பொழுதுமே ஸ்வஸ்வரூபத்துல நிலைச்சு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கோபிகைகளும் வந்து கிருஷ்ணனுடைய அந்த ஒரு இதுவும் அந்த கான்செப்டே வந்து பெரிய ஒரு ஜீவாத்ம பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய ஒரு அந்த அந்த ஜீவ பிரம்மாத்ம சொல்லக்கூடியது ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் வர ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபம் இது ரெண்டும் சேரக்கூடியதான் வந்து அங்க அச்சுத பரிகிரகாங்கிறார் மோக்ஷத்தை சொல்றார் அப்ப அச்சுத பரிகிரகா லிட்ரல் மீனிங் பார்த்தோம்னா பரிகிரகான்னு கல்யாணம் விவாகம் பதியாக ஏற்றுக்கொள்வது அந்த அச்சுத பரிகிரகம்ங்கிறது கண்ணனோட ஒருங்கிணைக்கிறதுங்கிறது அது எப்படின்னா தியானஜம் பல தியானங்கள் செய்து வரக்கூடியது அது லக்ஷ்மிகாந்தம் கமல நயனம் யோகி ஹிருத்யானு போட்டிருக்காரு வந்தே விஷ்ணும் பவபயஹரும் சர்வரோகைகநாதன் தியானஜம் எப்படி ஆனந்த புண்ணிய அவாப்யம் சுகம் பல ஜன்மாக்கள்னுடைய புண்ணியங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு சுகம்னு மோட்சம் சுக ஆனந்த ஸ்வரூபம் அது அவாப்பியம்னா அடைய பெரும் சுகம் அடையப்பெறும் ஒரு மோக்ஷஸ்வரூபம் அந்த கண்ணன் தியானஜம்னு யோகி ஹிருத் தியானகம் யோகிகளினுடைய ஹிருதயத்துல தியானத்தினால அடையப்பெறும் ஒரு பரம்பொருள் அப்படிப்பட்ட விஷ்ணுன்னு சொல்றோம் சோ தியானஜம் தியானத்தினால ஏற்படக்கூடிய அந்த கிருஷ்ணனோட ஒரு சாகிஜ்யம் தியானஜம் சுகம் அனந்த புண்ணிய அவாப்பியம் சுகம் சாட்சாத்து தம் அச்சுத பரிகிரகம் ஆசு அவாப்பு ஆசோன குவிக்கா அடைஞ்சுட்டாளாம் யாரு கோபாங்கனாக சாட்சாத்து நேரடியாவே அந்த கண்ணனை அடைவதுங்கறத சுருக்கமாகவே ஒரு மாசத்திலேயே அவா புகு அடைந்தார்கள் எப்படி எது அர்ச்சன புண்ணிய மாத்திராகா கோபாங்கனாக சோ அந்த முதல் லைன்ல இருக்கக்கூடிய எது தம்முங்கிறது அழித்து இங்க வந்து எது அர்ச்சனை புண்ணிய மாத்திராகாங்கிறது அம்பாளுக்கு போறது அந்த இடத்துல எந்த அம்பாளை அர்ச்சனை செய்வதனால் ஏற்பட்ட புண்ணியம் அந்த புண்ணியத்தை மாற்றும் வச்சின்றிருக்க கூடிய இந்த கோபாங்கனைகள் கோபாங்கனாக அப்பேற்பட்ட அம்பாள் மே சதா பிரசன்னா மே என் விஷயத்தில் மம விஷயே என்னிடத்தில் ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஒரு பிரீத்தியோட எப்பவும் அம்பாள் இருக்கட்டும் அந்த கோபிகைகளுக்கு எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணலாம் துசக பிரேஷ்ட விரக தீவிர தாபதுதா சுபாஹா ധ്യാനപ്രാപ്ത അച്യുത ആശ്ലേഷ നിവൃത്തി അക്ഷീണമംഗളാ തമേവ പരമാത്മാനം ജാരബുദ്ധ്യാപി സങ്ക ജഹുർ ഗുണമയം ദേഹം സദ്യ പ്രക്ഷീണ കൽമസാ ഇന്ന ഒരു യോഗികൾ വന്ന് ഇല്ലാസ്ത്രോകൈഹ തപസാ ഗോപികഭ്യോ നമോസ്തൂന്ന് നാരായണയത്തിൽ ഗോപികൈകൾക്ക് നമസ്കാരം ഏനാ പരമഭക്താ വളക്ക அது அத வந்து மோட்சத்தை அடைஞ்சாங்கிறதுக்கு இங்க எப்படி சொல்றாருன்னா துசக பொறுத்துக்க முடியாத பிரேஷ்ட பிரேஷ்டன பிரியதமாக பிரியனாக இருக்கக்கூடிய கண்ணன் கண்ணன் டேந்து விரகம் தீவிரமான அந்த விரகம்னா பிரிவு அந்த பிரிவுங்கிறது ஒரு மிக தீவிரமான ஒரு தாபம் அவளால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாபம் ஒரு சந்தாபம் அது அந்த சந்தாபத்தை அனுபவிச்சதுனாலேயே பாபகர்மாக்கள் எல்லாமே அழிஞ்சுடுத்து தியான பிராப்த அச்சுத ஆஸ்லேஷ தியானத்தினால சதா கண்ண தியானம் கண்ணனுடைய தியானம் விக்ரேது காமா கிலகோப கன்யா முராரி பாதார்பித சித்த விறத்தி உம் தியாதிகம் மோகவசாதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவே தீம்ப பில்வமங்களோத்திரத்துல அவர் ஒருத்தர் சொல்லுவார் தயிர் மோருன்னு வித்துண்டு போக வேண்டியவ கிர கோவிந்த தாமோதர மாதவேத்தின்னு வித்துண்டு போனாளே விக்கிரே துமா கிலகோப கன்யா அஹ் முராரி பாதார்பித சித்தவத்தி சித்தவருத்தி முழுக்க அந்த கண்ணனுடைய க திருவடியில இருக்கு அதனால அவ வந்து தயிர் மோரனு விற்கிறதுக்கு பதில க கோவிந்த தாமோதர மாதவே தீனு வித்தா சோ சதா கிருஷ்ண தியானம் அங்க அப்போ என்ன எடுத்து சுகத்தை அனுபவிச்சா எல்லா அனந்த புண்ணிய அவாப்பியம் சுகம் இங்க அந்த கோபிகைகள் அனுபவிச்சுடுறான் சோ தியான பிராப்த அச்சுத ஆஸ்லேஷம் ஏன்னா பல ஜென்மாக்கள்ல புண்ணியம் பண்ணிருந்தாதான் மனுஷ பிறவிங்கிறதே அதுலேயும் பகவத்பக்தி இருக்கணும்னா எத்தனை ஜென்மாக்கள்ல இருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய குவியல் இன்னைக்கு பக்திங்கிறது இருக்கு நமக்கு அதை இங்க சொல்றாரு அப்போ அந்த புண்ணிய புண்ணியமும் கழிச்சு பாபமும் கழிச்சு பேலன்ஸ் ஜீரோ அங்க பேலன்ஸ் ஷீட் ஜீரோவா இருந்தாதான் மோட்சம் அடைய முடியும் அப்போதான் கண்ணனை அடைய முடியும் அங்கே ஸோ தமேவ அதனால அக்ஷீண மங்களாகங்கிறத்து புண்ணிய பாபங்கள் புண்ணியம் எல்லாமே போயிடுத்து துத அசுபாக பாபங்கள் எல்லாமே போயிடுத்து ஆகையினால தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தியாபி சங்கதாக ஓ ஜாரபுத்தியாப்பிங்கரிச்சு ஒரு ஒரு எப்படியாவது அடைஞ்சுடணும் அந்த கண்ணனன்னுட்டு ஒரு மனசுல இருந்தா கூட அவ வந்து தன்னுடைய குணமயம் தேகா ஜகுஹு இந்த திரிகுணாத்மகமான இந்த சரீரத்தை விட்டுட்டு பிரக்ஷீண கல்மஷாக உடனே அவளுக்கு வந்து முக்தி அந்த இடத்துல அவ்வளவுதான் இதே தான் விஷ்ணு புராணத்துல வந்து தி சேம் ஐடியா விஷ்ணு புராணத்துல சொல்லுவார் தது அப்ராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாத்தக்காக ஒரு பெண்ணு என்ன பண்ணான்னா ஒரு கோபிகை வந்து அவனை அடைய முடியலையான்னு ஒரு பெரிய துக்கம் அதனால எல்லா பாபமும் போயிடுது தச்சிந்தா விபுல ஆஹ்லாத க்ஷீண புண்ணிய சயா அதனால சிந்தையதோ ஜெகத் பரபிரம்மஸ்வரூபம் அந்த பரபிரம்மஸ்வரூபியான பகவானை சிந்தையதா யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுத்துன்னா நிருட்சுவாசத்தயா அப்படியே ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு க்ஷணத்துல முக்தி அடைஞ்சிட்டாலும் ஒரு கோபி ஏன்னா பாபமும் போயிடுது புண்ணியமும் போயிடுது பேலன்ஸ் ஷீட் அங்க வந்து ஜீரோல ஏன்னா தனித்தனியா தான் கழிக்கணும் ரெண்டுத்தையும் அதனாலதான் தனித்தனியா ரெண்டு அப்ஜெக்டிவ் போட்டார் இது பாகவதே தியான பிராப்த அச்சுத ஆஸ்லேஷ நிவத்தி நிவத்திஹி சந்தோஷம் பிராச்சீன சகல சுப கர்ம வதிரேக்கேன ப பல ஜென்மாக்கள்ல இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் அந்த சுபகர்மாக்கள்னால ஏற்பட்ட புண்ணியம் அந்த புண்ணியத்தினுடைய ஒரு ஒரு இது ரிசல்ட் இந்த கண்ணனுடைய தியானம் அந்த கண்ணனுடைய தியானத்தை நி நிரந்தரம் பண்ணிட்டு ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சதுனால அந்த புண்ணிய பாபத்தை புண்ணியத்தை எல்லாத்தையும் கழிச்சாச்சங்க சாட்சாதேவ அச்சுத ஆலிங்கநாதிகி தற்பிகிரகா நேரடியாவே ஏன்னா கோ கோ கோபிகைகள் அங்க கண்ணனோட அந்த யமுன கரையில விளையாடினா அங்க சாட்சாத்தான் அந்த கண்ணனை வந்து டைரக்டா சாயுஜியம் சாரூபியம் எல்லாம் பைகுண்டத்துக்கு போய் அடையணுங்கிறது இல்லை அவளுக்கு விருந்தாவனத்திலேயே ஏற்பட்டது அதனாலதான் பக்தி அங்க தருணியா இருந்தா ததாகி ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிகாகனு ஆரம்பிச்சு காத்தியாயனி மகாமாயே மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குரு தே நமஹா அம்பாளை வந்து மகா மாயே காத்தியாயினி ஸ்வரூபமாக அவளை காத்தியாயனி விரதம் மேற்கொண்டு அம்பாளை வந்து இங்க பூஜிக்கிறா மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி நந்தகோபனுக்கு வந்து பெண்ணாக இருக்கக்கூடிய சாரி நந்தகோப சுதகா நந்தகோபனுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய கண்ணனை பதிம் மே குரு எனக்கு நீ பத்தியாக செய்யணும் ஹே தேவி தே நமஹா உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து ஜபிச்சுண்டு பூஜாம் சக்ருஹு குமாரிகாக பூஜையை செய்தார்கள் ஏவம் மாசவிரதம் சேருஹு குமாரியா கிருஷ்ண சேதசா அந்த கண்ணன் அப்படியே தியானம் பண்ணிண்டு ஒரு மாச வரையில் அந்த விரதத்தை மேற்கொண்டார்கள் பூயாத்து சமான அப்படி பதிரகாளிய வந்து அவ அர்ச்சனை செய்து அந்த கண்ணன் பதியாக வரணும்னு அவ வந்து வேண்டிண்டா கிருஷ்ண பரிகிரகார்த்தம் கோபகுமாரி நாம் தேவியா அர்ச்சனம் உக்துவா ததா பிரசன்னேன கிருஷ்ணேன ததைவ சுவ பரிகிரக அங்கீகிருதா இந்த மாதிரி இவா மேற்கொண்டதுக்கு அப்புறம் கண்ணனும் அத ஒத்துண்டான் சரின்னுட்டு நுட்டு அவன் வந்து அவளை வந்து மனைவிகளாக ஏத்துண்டா அதுல வந்து இது சொல்லிட்டு சங்கல்போ விதித சாத்யா பவத்தீனாம் மதர்ச்சனை மயா சக அசௌ சத்யா பவித்து அர்கதி நீங்க அவள்ன வந்து ஒரு மனோரதம் வச்சுட்டு சங்கல்பம் உங்களுடைய சங்கல்பம் என்ன நந்தகோபசுதம் தேவி பதிமே குருத்தே நமஹா அதுதானே உங்களுடைய சங்கல்பம் சங்க சாத்யா பவத்தீனாம் சங்கல்ப

நீங்க வந்து ஆர்யா ஆர்யாங்கிறது இந்த இடத்துல கத்தியாயினி ஆர்யா அர்ச்சனமேவ பகவத அர்ச்சனம்னு சொல்லியிருக்கார் எதை குறிச்சு அதாவது எந்த கண்ணனை பத்தியா வரிக்கிறதுக்காக நீங்க வந்து ஆர்யா கத்தியாயனிய நீங்க வந்து அர்ச்சனை செய்தீர்களோ அதுவே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னுட்டு சொல்றான் அந்த ஆர்யா அர்ச்சனேன பகவத் பிரீத்தி ஹரிவம்சாதி வச்சன உதாகரணேன பிரபஞ்சிதம் அது பல இடங்கள்ல நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை இங்க நடுவுல வருது இந்த இடத்துல அஹ் ந மை ஆவேஷித தியாம் காமஹா காமாய கல்பத்தேங்கிறான் கண்ணன் வந்து சொல்றச்சு என்னிடத்துல வந்து மனச செலுத்தினவர்களுக்கு காமம் ஆசை ஏன்னா கண்ணனை வந்து பத்தியா வரிக்கிறா பத்னியா இருக்கா அப்படின்னுட்டு ஏன்னா அந்த நாயிகா நாயிகா பாவத்துல வந்து ஆழ்வார்கள்ல ரொம்ப பிரசித்தி அது ஆழ்வார்கள்லாம் மேலா இருந்தாலும் தன்னை வந்து நாயிகாவா நினைச்சுட்டு அந்த கண்ணனை வந்து ஒரு ப பரம புருஷன் இல்லையாம அவனை வந்து அப்படியே உத்தமமான நாயகன் புருஷோத்தமாக சகா வேற யார வந்து நாயகனா நம்ம பார்க்க முடியும் அவன்தான் வந்து உலகத்திலேயே பெரிய நாயகன் துஷியந்தன் சகுந்தலைங்கிற ஒரு ஒரு பெரிஃபரல் லெவல்ல இருக்கக்கூடியது அது அதனால அவன் சொல்றச்சே மை ஆவேசித்த தியாம் என்னிடத்துல உங்களுடைய மனசு புகுந்துருத்துனா அந்த காமகாங்கிறது காமாயன கல்பத்தை முதல் காமகாங்கிறது ஆசை கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி பக்திங்கிற ஒரு காமம் முதல்ல காமாயன கல்பத்தை என்ன இந்த சாதாரணமா இருக்கக்கூடிய புருஷார்த்தமான காமம் இருக்கு அந்த காமம் இல்ல இட் இஸ் நாட் ஒரு ஒரு வெளி தோற்றத்தோட இருக்காம விரதமிமம் சேருஹு ஆர்யா அர்ச்சனம் சதீஹி அஹ் ஆர்யா அர்ச்சனம் கருச்சு ஆர்யாங்கிறச்சு அந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி வந்து ஆர்யானா காத்தியாயனின்னு விடுற அங்க அம்பாலதான் சொல்றார் சோ மாயாவா இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அவள நமஸ்காரம் பண்ணி எந்த ஒரு கண்ணனை பத்தியா அடைஞ்சாளோ கோபிகைகள் அப்பேற்பட்ட அம்பாள் சாமே சதா பகவதி பவது பிரசன்னா அவன் என்னிடத்துல சந்தோஷமா இருக்கட்டும்னு கேக்குறான் சரியா